ஏழை வீட்டு குழந்தைங்க கூட சாப்பிட்றாங்கன்னா அவங்களால தானே எளிமையான சிஎம் ப்ரோ. சாவ சொல்ல 105 ரூபா தான் கையில் வச்சிருந்து செத்தார் சார். அவர் சட்டை ஒரு ஒட்டு போட்ட சட்டை. அந்த காலத்தில் அவர் ஆரம்பிக்கிறனால இன்னைக்கு நான் இங்கே உட்காந்துட்டு இருக்க முடியாது, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்க முடியாது. அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் தான் ஜார்ஜினோ. இன்னைக்கு July 15 கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு தமிழக அரசால் கொண்டாடப்பட்டு வருது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு தான் கர்ம வீரர் பெருந்தலைவர் கிங் மேக்கர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ இப்போ நம்ம மக்கள்கிட்டலாம் போய் அவரை பற்றி உங்களுக்கு எந்த அளவு தெரியும், அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன, அவர் பண்ண திட்டங்கள்லையே உங்களுக்கு இப்போயும் பயன் தர்ற மாதிரியான திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்க போகிறோம். வாங்க கேட்போம். குழந்தைங்களுக்கு அந்த இலவச உணவு திட்டம் இருக்குல்ல, அது நல்ல விஷயம் தானே ப்ரோ? மதிய திட்டம் அதான். இப்போ புதுசில் இப்போது குழந்தைங்களுக்கு வந்து இப்போது ஏழை வீட்டு குழந்தைங்க கூட சாப்பிட்றாங்கன்னா அவங்களால தானே, அது எனக்கு பிடிச்ச விஷயம். அந்த திட்டம் எனக்கு பிடிச்சது அவங்க கிட்ட இருந்து, அதுக்காக நான் பாராட்டுவேன் அவரை. ஒரு தார்மீக நியாயங்களில் வந்து சுய லாபத்துக்காக பாடுபடாமல் இருந்திருக்காரு. அவர் பொருளாதாரம் ஒன்றும் சேர்த்தலை. மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை வந்து பெரும்பாலும் இங்கே கொண்டாந்து சேர்த்திருக்காரு. எளிமையான சிஎம் ப்ரோ. சாவ சொல்ல 105 ரூபா தான் கையில் வச்சிருந்து செத்தார் சார். அவர் சட்டை ஒரு ஒட்டு போட்ட சட்டை, ரைட் சைடில் இந்த துண்டை லெஃப்ட் சைடு போட்டது, ஏன்னா அது கிழிஞ்சு போனதுனால லெஃப்ட் சைடு போட்டு மறைச்சிக்கிறாரு. நீர்ப்பாசன திட்டங்கள்லாம் பெரும்பாலும் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. கல்விக்கு பெரும்பளவு தொண்டு பண்ணியிருக்காரு. பல பேர்கிட்ட நிதியுதவி கேட்டிருக்காரு. பில்டிங்கே இல்லாதப்ப 2 ஷிஃப்ட் பள்ளிக்கூடம் நடத்திருக்காரு. மதிய உணவு திட்டத்தை வந்து இப்போ சாப்பிட்டு போனால் தான் பசங்க படிக்க முடியும்னா பார்க்கறப்பட்டு செஞ்சார். படிக்காதவர் படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. அந்த காலத்தெல்லாம் வந்து ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க, ஏன்னா சாப்பாடு கொடுத்து அவங்கள வர வைக்கணும் அப்படின்ட்டு அவர் வர வச்சார். படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது வந்து அவர் தான் பேசிக். அதனால் வந்து எல்லாமே வந்து பேசிக்காக ஸ்கூல்லேருந்து எல்லாருமே நமக்கு சொல்லிக் கொடுக்குறது ஆரம்பத்துலேருந்து காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு தான். முக்கியமாக அந்த குலக்கல்வி திட்டத்தெல்லாம் அவர் தான் எதிர்த்தார் இல்லையா? கண்டிப்பாக அவரை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். அவர் ஏழைங்களுக்கு நல்ல உதவி செய்வார், குழந்தைங்களுக்கு அன்பாக இருப்பார். எங்களை பொறுத்தவரை அவர் ஒரு சிறந்த மனிதர். மதிய உணவு திட்டம் அவர் தான் கொண்டு வந்தார். ஃபஸ்ட் இனிஷியேட்டிவ் அவர் மட்டும் வைக்கலன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன இன்க்ளூடிங் மீ, நான் வந்து ஃபஸ்ட் தலைமுறை பட்டதாரி பார்த்தேன். அந்த காலத்தில் அவர் ஆரம்பிக்கலாம், இன்னைக்கு நான் இங்கே உட்காந்துட்டு இருக்க முடியாது, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்க முடியாது. அவங்க வீட்டில் இந்த பைப் வாட்டர் போடுவாங்க, அது வந்து இவர் வந்து வேண்டான்னு சொல்லியிருப்பார். அப்புறம் அவங்க வீட்டில் நான்வெஜ் சமைக்கணும்னு சொல்கிறப்ப அவங்க எக்கு தான் வந்து அவர் வீட்டில் நான்வெஜ்னே சொல்லுவார். அதுதான். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அவருடைய அந்த சிம்பிளிசிட்டியை வந்து அதில் தெரிஞ்சுக்கிட்டது. நிறைய டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறார். இப்போ அந்த நீட்டு பிரச்சனையெல்லாம் நிறைய போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? ஒருவேளை இன்றைக்கி காமராஜர் இந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா அவர் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். பொலிட்டிக்கலாக ஹேண்டில் பண்ணாமல் மக்களுக்கு ஃபேவராக எப்படி இருக்கும்? இன்றைக்கி அவர் எடுத்துக்கு வைக்கிற மூவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னும் ஒரு 2 தலைமுறை கழிச்சு நம்ம வேற லெவல் வந்திருப்போம். பிற்க ஜென்ரேஷன் பசங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியதாக தான் இருக்குது. பிற்காலத்தில் இருக்கிறவங்களை பற்றி இப்போ இருக்கவங்களுக்கு சரியாக தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப அவசியமானது, ஏன்னா அவங்க அப்போல்லாம் நிறைய நல்ல திட்டங்கள்லாம் கொண்டுட்டு வந்தாங்க. இப்போ இருக்கவங்களுக்கு பசங்களுக்கு அதுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. கற்றுக் கொடுத்தா எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. இன்னும் அவரை மாதிரி ஒரு தலைவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? சான்ஸே கிடையாது. ஊரோட போச்சு. கஷ்டம் தான் சார், ரொம்ப கஷ்டம். அவர் அளவுக்கு கொடுக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் அளவுக்கு கொடுக்கறதுக்கு இனிமேலும் யாராலையும் முடியாதுன்றது என்னோட கருத்து. அந்த மாதிரி மனுஷங்க இருக்காங்க, தலைவராக வருவாங்களான்னு தெரியாது. அது மக்கள் தானே முடிவு பண்ணணும், தலைவர் ஆக்கணுமா வேணாமான்னு. அவங்க கையில் தான் எனக்கு ஓட்டு. காசு குத்துறாங்கன்னு ஓட்டு போட்டாங்கன்னா அப்புறம் நம்ம என்ன ப்ரோ பண்ணுறது? காலப்போக்கில் வளர்ச்சி மாறி போச்சு அரசியல். இப்போ போகிற அரசியல் காலகட்ட கார்பரேட் கொள்கை நடந்துட்டுருக்குது. மக்களும் வந்து அவங்க லாபம் சார்ந்து வாக்களிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி அரசியல் முடியாது. ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு தலைவராக இருந்தாலுமே அவர் பிள்ளைங்க வரணும், அவங்க பேரனுங்க வரணும், அப்படி தான் பண்ணுறாங்களே தவிர்த்து அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம். அவர் மாதிரி வர்றது ரொம்ப கஷ்டம். இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ, மாரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. வராங்க மக்களுக்கெல்லாம் எதுவுமே செய்யணும்னு நினச்சி பார்க்க மாட்டேறாங்க. அவங்க இருக்கணும், அவங்க போகணும், அவங்க மாதிரி செட்டில் மற்றவங்க எப்படிலாம் போட்டேன்ட்டு அப்படி விட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து எளிமையாக இருக்க மாட்டேங்கிறாங்க, பந்தா பண்ணிக்கிட்டு அந்த டைப்பில் தான் இருக்காங்க எல்லாருமே. ப்ளஸ் இந்த காமராஜர் பற்றி சொல்லும் போது இன்னொரு விஷயம் என்னென்னா, கரண்ட் பில் கட் அவங்க அம்மா பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க. அதை பற்றி அந்த மாதிரி அவட்ட ஒரு நிறைய விஷயம். அவர் சிம்பிளிசிட்டி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை கஷ்டம் தான், ஏன்னா இப்போ யாருமே மக்களுக்காக பார்க்கல. இன்னும் நிறைய இருக்கிறாங்க, சில தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்களே நினைச்சாலும்
அதர் பொலிட்டீஷியன் இப்போ இருக்கிற சூழ்நிலை அவங்கள அந்த வேறு டைரக்ஷனில் தள்ளி விட்டுருக்காங்க அவங்க. இப்போ அவங்களே நினச்சி எடுத்து வச்சாலும் கூட அவங்களால வர முடியாது. மக்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி விரும்பலை. இப்போ நல்ல கல்வின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நல்லது செஞ்சாலும் அவரை தொக்கடைச்சி வச்சிடறாங்க. இன்னும் ஏதோ ஒரு கவுன்சிலர் யாரோ சரியாக பேர் ஞாபகம் இல்லைன்ட்டு நல்லா பண்ணியிருக்கிறாரு, ஏழைகள் எல்லோரும் வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ ரீசெண்ட் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவர் தோற்று போயிட்டார். ஆனால் நிறைய கமர்ஷியல் இருக்குது, வேறு வேறு காரணங்களுக்காக இதெல்லாம் தள்ள பண்ணுறாங்க. மக்களே நினச்சாலும் இன்னும் அதர் வேரியபிள்ஸ் வந்து இதை தடுக்குது. கண்டிப்பாக இல்லை, 100% இல்லை. கண்டிப்பாக முடியவே முடியாது. என்ன காரணம் அப்படி இருக்க முடியாது, அப்படி இருந்தாலும் இருக்கணும்னு நினச்சாலும் இருக்க விட மாட்டாங்கன்ட்டு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு மேடை பேச்சுக்காகவும் அப்படி வேணால் அவங்க சொல்லாமே தவிர அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. அதுக்கான வாய்ப்பு தெரியல. இப்போ நம்ம வந்து எதிர்பார்க்கறது பொறுத்து தான், நம்ம வந்து இப்படி தான் எங்களுக்கு தலைவர் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா அந்த மாதிரி இருக்க ஒருத்தர் வந்து அவரே மாற்றிப்பாரில்ல. மக்களுடைய எதிர்பார்ப்பு இது தான், இந்த மாதிரி ஒரு காமராஜர் மாதிரி தான் எல்லாம் எதிர்பார்க்காங்க. அப்போ நம்மளும் அவரை மாதிரி ஆட்சி கொடுப்போம் அப்படின்னு நினச்சி வந்தால் உண்டு, அப்படி வருவாங்க நம்புவோம். ஸோ இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு பெரிய தலைவர், பெருந்தலைவர். ஆனால் அவர் வந்து அவரை ஒரு ஜாதி அடையாளமாக வச்சு நிறைய பேர் போட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக மோசமானது தான். அவர் இருக்கும்போது அந்த மாதிரிலாம் அவர் எதுவும் சொல்லலை ஆக்சுவலாக. ஸோ கண்டிப்பாக நாட் அக்செப்டபிள். அவர் சொல்லலைல்ல, மற்றவங்க பண்ணுறாங்கன்னா அதுக்கு அவர் பொறுப்பாக முடியாது. இல்லை நான் கூட தான் ஒரு ஜாதியில் பிறந்திருக்கேன், அது அதுக்காக நான் அந்த ஜாதியை பெருமை பித்திரன் கிடையாது. இல்லை அவர் சொல்லியிருக்கணும் அந்த ஜாதியை பற்றி. அவர் சொல்லாத வரைக்கும் அவர் அந்த ஜாதிக்கு சம்மந்தப்பட்டவரே கிடையாது. பொதுவானவர் தான், பொதுவானவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ காமராஜரை வச்சு எங்கள் ஜாதியை அவர் சொன்னால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, அவர் நல்லவர், அதனால் இவங்க வந்து அந்த ஜாதி ஓட்டெல்லாம் அவங்க ஜாதியாக மாற்றிக்கிறாங்க ப்ரோ. அதான் அவருக்காக வாழாமல் மக்களுக்காக வாழ்ந்த ஒரே மனிதர், நல்ல மனிதர் காமராஜர். தப்பு தான், அது யாருக்கு தெரியுது, தப்பு பண்ணுறவங்க வெளியே வர மாட்டாங்க, தப்பு இல்லாதவங்க தப்பாயிடுறாங்க. இல்லை அது எனக்கு தெரிஞ்சு அது அப்படி சொல்லணுன்ட்டே கிடையாது. அவர் அந்த டைமில் இப்போ இருக்கிற மாதிரி ஜாதியை வச்சுலாம் அவர் வந்து வந்த மாதிரி தெரியல. அவர் ஜெனரலைஸாகவே எல்லாருக்குமே பொதுவாக வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு தலைவர். இல்லை அவர் நினைக்கல, ஆனால் இப்போ அவரை வச்சு அதில் சில பேர் பாலிடிக்ஸ் பண்ணுறது அது வந்து நல்லது இல்லை. இட்ஸ் நாட் ஹெல்தி. மோசமானது தான். ஏன்னா இப்போ தமிழ்நாடுன்ட்டு இல்லை, இப்போ எல்லா இடத்துலையுமே ஒரு குழந்தை வந்து படிக்க வைக்கணும்னா அவரை வந்து முன்னுதாரணமாக எடுத்து அப்படி தான் படிக்க வைக்க முடியும். அதாவது ஒருத்தவங்க அப்பா அம்மா வந்து வேலைக்கு போய்ட்டுருப்பாங்க, அவங்க குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா இல்லையா தெரியாது. அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் அப்படின்னா இவரோட திட்டத்தை தான் கையில் எடுக்கணும். அப்படிங்கும்போது அவரை வந்து சின்ன வட்டத்துக்குள்ள அடைக்கக்கூடாது. அவர் வந்து பொதுவானவர், தமிழ்நாடுன்ட்டு இல்லை, எங்கே எந்த ஒரு இடத்துல ஏழை மக்களுக்கு படிப்பு வேணுமோ அங்கே வந்து அவங்க திட்டத்தை எடுக்கிற அளவுக்கு அவங்களோட புகழ் வெளியே போகணும், நம்ம இடத்துல மட்டும் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இப்போ நம்ம ஜென்ரேஷனுக்கு வந்து கண்டிப்பாக அவரை பற்றி வந்து தெரிஞ்சிக்க வாய்ப்பு இல்லை. இப்போ இருக்க ஜென்ரேஷன் நம்மளுக்கு எப்படி தெரியும், நம்மளுக்கு பெரிய லீடர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்க சீஃப் மினிஸ்டர் மட்டும்தான் நம்மளுக்கு பெரிய லீடராக தெரியும். ஆமாம், எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எஜுகேஷன் எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி கம்பல்சரி எஜுகேஷன் கொடுத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா. கண்டிப்பாக எல்லாருமே அவரை பற்றி சொல்லி தான் அவங்களோட ஜென்ரேஷனை வளர்ப்பாங்க. நான் அப்படி தான் இருப்பேன். சும்மா சோஷியல் மீடியா இன்ஸ்டாலெல்லாம் படிச்சுட்டு பார்க்கறது கிடையாது, நாலு புக் வாங்கி படிக்கணும். அவரை பற்றி நியூஸை படித்தாலே தெரிஞ்சுட்டு இருக்கும்.